ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே க்ரௌன் டிவியின் விடியலின் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என்ஜிஓ பி காலனி சேகரத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறி அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் யாவர் மீதும் தொடர்வதாக. இந்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையாக லூக்கா நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 31வது வசனம் முடிய அடங்கி இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த செய்தியிலிருந்து நாம் சற்று விளக்கங்களை, ஆண்டவருடைய வழி நடத்துதல்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாகவும் வழிகாட்டுதலாகவும் கீழ்ப்படியே அர்ப்பணிக்க வைப்பதாகவும் அமைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மீது தொடர்வதாக. இந்த லூக்கா நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் அந்த 19 முதல் அடங்கியிருக்கிற பகுதி நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஐஸ்வர்யவான் லாசரு அந்த சம்பவம், ஆண்டவர் சொல்லிய அந்த கதை அல்லது உண்மையான ஒரு நிகழ்ச்சி நடந்ததை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வேத பாடமாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதில் 19 முதல் 21 முடிய உள்ள பகுதியிலே நாம் வாசித்தால் அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த காரியம், அது மாத்திரமல்ல லாசருடைய வாழ்க்கை, அவருடைய ஐஸ்வர்யவனுடைய வாழ்க்கையும் லாசருடைய வாழ்க்கையும் அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன அதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம்? இந்த இடத்துல ஐஸ்வர்யவானுடைய பெயர் அங்கு எழுதப்படவில்லை, லாசருனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏன் நீ சொன்னால், ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவரை தெரியாது, ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவானை தெரியாது, அதனால் அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் லாசருவுக்கு ஆண்டவரை தெரியும், அதனால் ஆண்டவருக்கு லாசருவை தெரியும், அதனால் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாரா? உங்களுடைய பெயர் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? இது ஒரு சத்தியம். லாசரு என்றால் ஆண்டவர் என்னுடைய சகாயர், கர்த்தர் என்னுடைய சகாயர் என்று அர்த்தம். இவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இவனை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேனே, அதற்கு ஆதாரமான வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறாரா? நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். என்னுடையவைகளால் அவருடையவைகளால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாரா? உங்கள் பெயர் ஆண்டவருக்கு தெரியுமா? ஐஸ்வர்யனுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. அடுத்த சத்தியம் இந்த பகுதியில் நாம் பார்ப்போமானால், அந்த ஐஸ்வர்யவான் மிகப்பெரிய தனவந்தன், இந்த லாசரு மகா பெரிய ஏழை. இந்த ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை நாம் குறித்து பார்ப்போமானால், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அணு தினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. இவருடைய லாசருவோ அவனுடைய வீட்டு கேட்டிற்கு வெளியில வாசலிலே வந்து விழுகிறவைகளை நாய்களோடு கூட போட்டி போட்டு கொண்டு சாப்பிடக்கூடிய அளவில் இருந்தவன். இவனுடைய வாழ்விலே இவன் மற்றபடி உலக பிரகாரமாக பார்ப்போமானால் அங்கே யாரும் அவனை குறை சொல்ல போவதில்லை. அவனோடு எல்லாருமே ஐக்கியமாகத்தான் இருந்திருப்பாங்க. அவன் இரத்தாம்பரம் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தினசரி சம்பிரமமாய் வாழ்ந்தவன். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? டே லேட்டஸ்ட் ஸ்டைலில் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். இன்றைக்கி எப்படி நாம் சொல்லுதமோ அதே மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்றபடி அந்த லேட்டஸ்ட் ஸ்டைல் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்படின்னு அவன்கிட்ட மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அவனோடு பழகியிருப்பாங்க, ஐக்கியமாக இருந்திருப்பாங்க, விருந்துகளில் பங்கு பெற்றிருப்பாங்க, அவனை பாராட்டி பாராட்டி பேசியிருப்பாங்க, அவனை அநேக இடங்களில் அழைத்து பேசியிருப்பாங்க. ஆண்டவருக்கு அவனை தெரியாது. ஆனால் அவனுக்கு ஆண்டவரை தெரியாது. அவனுடைய தவறுகள் என்ன, பாவங்கள் என்ன, அவனுடைய சுய பெருமை, சம்பிரமமானவருடைய வாழ்க்கையிலே அவன் பிறரை கவனிக்கவில்லை.
பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. சகோதரனுக்கு உன் இருதயத்தை அடைத்து கொண்டால் எப்படி? யோவான் கேட்கிறார். இவளை இவன் இருதயத்தை அடைத்து கொண்டவன் லாசருவுக்கு. இவளை இன்னும் சகரியா இன்னும் அழகாக இதை குறித்து பேசுகிறார். இவனுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பேசலாம். சகரியா 7:6 இப்படி போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கெண்டல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கெண்டல்லவா குடிக்கிறீர்கள். பாருங்க என்ன அருமையான ஒரு வசனம். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கெண்டல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கெண்டல்லவா குடிக்கிறீர்கள். அவர்கள் இவன் அப்படித்தான் வாழ்ந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான். பக்கத்தில் இருந்தவனை கவனிக்கல. ஏழைகள் தரித்திரர் உங்களோடு இருப்பாங்க, அவங்களுக்கு உன் கையை மூடாதே. உபாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்ததாக சத்தியத்தை பார்ப்போமானால், அந்த ஐஸ்வர்யவான் அவன் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மனிதன், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் சாப்பிடலாம் அவனுக்கு, அவனுக்கு உடலில் சரீரத்தில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை. அவன் சுக போகியாக வாழ்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் லாசருவை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கலாம். ஆமாம், ஏன்னா அவன் நாய்களோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறான். இவர்களை ஏதோ ஒரு வகையில் அவன் ஓட முடியாதவனாக, இவர்களை அதிகமாக அவன் எங்கும் நடக்க முடியாதவனாக, ஏதோ ஒரு வகையில் மாற்றுத்திறனாளியாகவும் இருந்திருக்கலாம். அவனுக்கு எந்த குடும்பமும் இல்லை, குடும்பத்தார் அவனை விரட்டி இருக்கலாம். அவனுக்கு எந்த நண்பர்களும் கிடையாது, அவனுக்கு எந்த உதவி செய்வதற்கு ஆள் கிடையாது. ஹோப்லெஸ், அவனுக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அவனை இந்த ஐஸ்வர்யவான் இக்னோர் பண்ணியிருந்தான், கண்டுகிடவே இல்லை. அவன் நாய்களோடு போட்டி போட்டு கொண்டு சாப்பிடுவதை அவன் கண்டுகிடலை. இவன் அன்ஹெல்த்தி சூழ்நிலையில் வாழ்கிறான், சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வாழ்கிறான். அவன் சுகாதாரமுள்ள சூழ்நிலையிலே வாழ்கிறான். இதைத்தான் அந்த 19-31 முடிய உள்ள வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம். தொடர்ந்து அடுத்து நாம் பார்ப்போமானால் 22 வசனத்திலே இப்படியான ஒரு வார்த்தை வருகிறது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இருவருடைய மரணத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வித்தியாசம் வருகிறது. என்ன வித்தியாசம்? ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், இங்கு லாசரு அதற்கு முன்பதாகவே மரிக்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. இவர்களை லாசரு மரிக்கிறான், உடனே அவனுக்கு எஸ்காடாக அங்கு தேவதூரர்கள் வந்து அவனை கொண்டு போய் விடுகிறார்கள், அவனுடைய ஆவியை கொண்டு போய் விடுகிறார்கள். ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஆபிரகாமுடைய மடி என்றால் பரதீசு நமக்கு தெரிந்தது. அவனுடைய சரீரம் செத்து போனது, ஆனால் ஆண் ஆவி உயிரோடு இருந்தது. இதைத்தான் வசனம் சொல்லுகிறது இல்லையா? விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இதையெல்லாம் அவனுடைய வாழ்வில் அவன் நம்பிக்கையாக இருந்தான், அந்த லாசரு. ஆனால் அதே இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், அவனும் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஒருவேளை அவனை எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க? ஆடம்பரமான ஒரு அடக்க ஆராதனையாக இருந்திருக்கும். அநேகர் வந்து அவனை பாராட்டி பாராட்டி பேசியிருப்பாங்க. அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவருடைய சர்ச்சு அவருடைய ஆலயத்திற்கான கான்ட்ரிபியூஷன் என்ன, சமூகத்துக்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் லாசருவும் மரித்தான் இல்லையா? அவனையும் அவன் இறந்த பிறகு நடந்தது நமக்கு தெரியும். என்ன நடந்திருக்கும்? இந்த கொரோனா காலத்தில் எப்படி கொரோனா நோயாளிகளை எப்படி அந்த கல்லறையில் கொண்டு போட்டாங்க என்பது தெரியும். அவங்க தோண்டுவாங்க, ஒன்று தூக்கி வீசினாங்க, தள்ளி விட்டாங்க, இன்னும் பார்த்தோமானால் அந்த வண்டி வாகனத்திலேயே எடுத்துக்கொண்டு போத்தன்னு போட்டாங்க. அதே போல் எங்கோ ஒரு தூரமான ஒரு தனிப்பட்ட இடம். அதே மாதிரி தான் லாசருவையும் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவனை தூக்கி கொண்டு குழியில் போட்டுட்டாங்க. ஆனால் அங்கே காத்திருந்த தேவ தூதர்கள் இறந்த உடனே அவனை தூக்கிட்டு பரலோகத்துக்கு பரதீசி கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். பாடுகள் மத்தியிலே அவனை நினைத்துக்கோங்க. விசுவாசி கெட்டு போவதில்லை, குமாரனை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, அந்த பேரில்லாத ஐஸ்வர்யவானுக்கு, ஆண்டவருக்கு அவனை தெரியாது. அவன் அங்கு நரகத்திலே போய் விடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக சாவில் இருக்கிற வித்தியாசத்தை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அடுத்து 3 ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அந்த சம்பவத்தில் 23 முதல் 31 வசனம் முடிய
நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறது. நித்திய வாழ்வு எப்படி இருக்குன்னு அதில் ஒரு 10 சத்தியம் இருக்கிறது. அந்த 23 31 முடிய அதில் ஒரு சத்தியம் என்னென்னா, நித்தியத்திலே வேறுபாடு உண்டுங்க. நித்தியத்திலே வேறுபாடு உண்டு. மத்தேயு 25 அதிகாரம் 46 பார்க்குறோம், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். வேறுபாடு. இவர்கள் நித்திய ஆக்கினையை அடைய போவாங்க, நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவாங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்றும் பார்க்கிறோம். இவர்கள் நித்தியத்தில் வேறுபாடு உண்டு. இங்கு ஐஸ்வர்யவான் அந்த பரதீசுக்கு தகுதியற்றவனாக போய்விட்டான். ஏன், எதற்காக தகுதியற்றவனாக போய்விட்டான்? அவன் உலகத்தில் பரலோகம் மாறி வாழ்ந்து முடிச்சிட்டான். உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்து முடிச்சிட்டான். அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவன் நினச்சிருந்த அவன் தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு. அவன் பிறருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நோயில் இருக்கவனை கண்டுகிடலை, பசியில் இருக்கிறவனை கண்டுகிடலை, வெயிலில் கிடக்கிறவனை கண்டுகிடலை, மழையில் கிடக்கிறவனை கண்டுகிடலை, அவன் நல்ல ஒரு சுகாதாரமான நிலை இல்லாமல் இருக்கிறவனை கண்டுகிடலை, அவனுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்களை அவன் கண்டுகிடலை, அவன் செத்து கொண்டிருக்கிறவங்க அணு தினமும் அப்படியாக சாகும் நிலையில் இருக்கிறவங்களை கண்டுகொள்ளவில்லை. யாருக்குமே அவன் உதவிகளை செய்யவில்லை. அநேகர் உதவியேற்றவங்களை கண்டுகொள்ளலை. குளிரிலே இருக்கிறவங்களை கண்டுகொள்ளவில்லை. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இவன் பிறகு கேட்கிறான், சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்கப்பட மாட்டான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை. இது ஒரு சத்தியம். அவன் இதனால்தான் அவன் பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவனாக போனான். மூன்றாவது இந்த இடத்திலே பார்க்கிறோம், இவனால் அந்த நரகத்தில் இருந்த இவனால் பரதீசை காண முடிந்தது என்பது ஒரு சத்தியம். பரதீசை காண முடிந்ததோடு கூட அல்லாமல் அங்கு அபிரகாமையும் லாசருவையும் அவன் பார்க்க முடிந்தது. அதோடு அல்லாமல் அங்கு அவனவர்களோடு பேசவும் முடிந்தது. ஆனால் மறுக்கப்பட்டான். எல்லாமே டூ லேட் இல்லையா? அப்படி பார்க்க முடியுமா? பைபிள் வசனம் சொல்லுதா? லூக்கா 13:28 சொல்லுது பாருங்க, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். என்ன அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இது மூணாவது சத்தியம். இந்த பகுதியில் நித்தியத்தில் வேறுபாடு உண்டு. அவனுக்கு அந்த ஏன் தகுதி இல்லை என்பதை பார்த்தோம். பரதீசைக்கு பொருளை அந்த இடத்துல அடுத்த சத்தியம், பரதீசை காண முடிந்தது. ஆமாம், ஆபிரகாம ஈசாக்க யாக்கோப தீர்க்கசில பார்ப்பாங்களா? இவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது பற்கடிப்பும் அழுகையும் உண்டாயிருக்கும். அது பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போமானால் அங்கு ஐஸ்வர்யவான் தனித்து விடப்படுகிறான். கட் ஆஃப் ஃப்ரம் த சொசைட்டி. எல்லாவற்றிலும் இருந்து தனித்து விடப்படுகிறான். யாரும் அவன் கூட இல்லை. அது வரைக்கும் அவன் வலது பக்கம் திரும்பினா அங்கே ஒருத்தர் நிற்பாங்க, இடது பக்கம் திரும்பினா அங்கே நிற்பாங்க, முன்னால் பின்னால் அவனை பாராட்டுவதற்கு வரவேற்பதற்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. அங்கே யாருமே இல்லை. தனித்து விடப்பட்டான். அதோடு அல்லாமல் அந்த ஐஸ்வர்யவான் அக்னியிலே கிடந்து வேகிறானாம். லாசரு எங்கே இருந்தான் தெரியுமா? அவன் தண்ணீர்கள் அருகில. பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பா. அந்த வசனம் அவருடைய வாழ்வில் நிறைவேறியது. இவன் தண்ணீரில் பக்கத்தில் இருந்தானா? ஒரு சொட்டு தண்ணீர் கேட்டான் இல்லையா? பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:1, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, அதனால தான் அந்த தண்ணியை கேட்குறான் அவன். அங்கு இவையெல்லாம் இருக்கிறது. வேத வசனம் என்ன அழகாக சொல்லுகிறது, அவன் அக்னியிலே இருந்தான் என்பதாக. ஆறாவதாக நான் காண்கிற சத்தியம் என்னவென்றால், அவனுடைய பழைய வாழ்க்கை மறந்து போகலை. இது ஆறாவதாக. பழசெல்லாம் அவன் ஞாபகத்தில் இருக்குது. ஆமாம், மனுஷனுக்கு ஆண்டவர் மறதியை கொடுத்துருந்தாரு. பூலோக வாழ்வில் மறதியை கொடுத்துருக்கிறார். அது நல்லது. சில காரணங்களை எல்லா கெட்ட சிந்தனைகள் கெட்ட காரியங்கள் நடந்தவைகளெல்லாம் மோசமான சிந்தித்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய துன்பத்தில் அகப்பட்டு விடுவோம். மிகப்பெரிய. ஆனால் அங்கே போய் நரகத்தில் போய் அதெல்லாமே ஞாபகத்தில் வந்து விட்டது. அவனை கொல்லுகிறது. அணு அணுவாக அவன் சாகிறதை நாம் பார்க்கிறோம். சாகாமல் செத்து கொண்டிருக்கிறான். இன்னும் அது ஏழாவதாக நாம் பார்ப்போமானால், அந்த பரலோகத்துக்கும் பரதீசுக்கும் அந்த நரகத்துக்கும் இடையே எந்த ஒரு போக்குவரத்தும் கிடையாது.
களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்க. கட்டி கொண்டு போட்டால் அங்கே பேச முடியாது. ஏன் போக்குவரத்து கிடையாது? தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து விடுவாங்க. வேதவசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்களை பிரித்து விடுவாங்க. அங்கு போக்குவரத்துகள் இல்லை. இன்னும் பார்ப்போமானால் அந்த நரகம் மிக பயங்கரமான ஒரு இடம். அவன் சொல்கிறான், என் சகோதரருக்காக அவன் ஏங்குகிறான், உடன் பிறந்தவர்களுக்காக ஏங்குகிறான். அவருடைய உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ரொம்ப லேட். வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையே, வசனத்தை விசுவாசிக்கிற நித்தியஜன் உண்டு. அவர்களை அவங்க கேட்குறாங்க, அங்கே போய் சொல்ல சொல்கிறாங்க. ஆமாம், இதற்கு பிறகு இனிமேல் பரலோக வாசிகள் அங்கே போக முடியாது, அல்லது தரிசனமும் கிடையாது. அப்படியே அவங்க போனாலும் அவங்க மோசைக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் செவி கொடாவிட்டால் இங்கிருந்து யார் போனாலும் செவி கொடுக்க மாட்டாங்க, யார் போனாலும் செவி கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பயங்கரமான இடம். இன்னும் ஒன்பதாவதாக பார்ப்போமானால் இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அடுத்த சத்தி, இன்னொரு வாய்ப்பு கிடையாது. மனுஷன் ஒரே தரம் அறிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவனுக்கு எந்த ஒரு வழியிலும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை. கடைசியை பார்ப்போமானால் மனுஷனுக்கு மன்றாடுவதற்கு பிறகு வாய்ப்பு கிடையாதுங்க. அதற்கு பிறகு மன்றாடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படி போடப்பட்டிருக்கிறது? ரோமர் நிருபத்தில் 2:4-5 போட்டிருக்கு பாருங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுடைய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே, பிறகு மன்றாட வாய்ப்பு இல்லை. இல்லை, அந்த 23-31 உள்ள வசனங்களிலே 10 சத்தியங்கள். நித்தியத்தில் வேறுபாடு உண்டு. அவன் ஏன் அங்கு பரதீசுக்கு போக முடியல என்று பார்த்தோம். பரதீசை அவன் காண முடிந்ததை பார்க்கிறோம். இன்னும் 4வதாக அவன் தனித்து விடப்பட்டதை பார்க்கிறோம். அங்கு அக்னியில் அவன் வேகிறதை பார்க்கிறோம். அங்கு அவன் பழச மறக்கலை என்பது 6வது சத்தியம். 7வதாக அங்கு எந்த போக்குவரத்தும் இல்லை. 8வதாக அவன் பயங்கரமான இடம் என்பதாக பார்க்கிறோம். அது 9வதாக இன்னொரு வாய்ப்பு கிடையாது. கடைசியாக நான் பார்ப்போமானால் அங்கு மன்றாடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை அன்றைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை மீண்டும் பார்க்க வாய்ப்பு கொடுத்தீங்க. எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரா? அவர்கள் எங்களுடைய சூழ்நிலை என்ன? நாங்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நித்தியத்தில் எங்களுக்கு இடம் உண்டா என்பது குறித்து எங்கள் விசுவாச வாழ்வு எப்படி? அந்த நித்தியத்திலே உள்ள அந்த சத்தியத்தை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய கடினமான சூழ்நிலைகளை பார்த்தோம். இனி வாய்ப்பில்லை, மன்றாட வாய்ப்பில்லை. ஆண்டவரே, ஒரு சொட்டு தண்ணீருக்காக கேங்குகிற ஒரு சூழ்நிலை. இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த பலம் தாரும். ஆண்டவரே, கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ள பலம் தாரும். பிறருக்கும் அதை கூறி அறிவிக்க பலம் தாரும். யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, ஆவியனுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.